இந்த வீடியோவில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்காது, பட் ஆனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறோம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரியல, பட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஸ்கூல் புக்ஸ் இருக்குல்ல, 1 to 12 ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பசங்களோட ஸ்கூல் புக்ஸை டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பிடிஎஃப் ஃபைலில் டவுன்லோட் பண்ணலாம். இங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த புக்ஸ் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும். பிடிஎஃப் ஃபைல் வந்து நீங்கள் வந்து புக்ஸை வந்து படிக்கலாம் ஃபோன்லேயே, அந்தளவுக்கு குவாலிட்டியான ஒரு பிடிஎஃப் தான் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நான் வந்து 2 வெப்சைட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வெப்சைட் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டோட வெப்சைட் தான். அந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் அந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம், கிளாஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் 1 to 9 ஸ்டாண்டர்ட் வரையும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேர்ம் வைஸ் புக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபுல் புக் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 10th to 12th நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஃபுல் புக் தான் டவுன்லோட் பண்ணி ஆகணும். ஓகே, இங்கே வந்து டேர்ம் வைஸ்லாம் கிடையாது, ஃபுல் புக்காக டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. சரி, நீங்கள் உங்களுக்கு எந்த கிளாஸ் வேணுமோ அந்த கிளாஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மீடியம், என்ன மீடியம்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த மீடியமோட புக் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியமா, இங்கிலீஷ் மீடியமா, இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் புக்கா இல்லை டேர்ம்ஸானு கேட்டிருக்கோம். நீங்கள் எந்த கிளாஸை செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். நான் ஃபுல் புக்கே கொடுத்துருக்கேன். சரி, இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த ஒரு கிளாஸ் இருக்குல்ல, இப்போ 12th ஸ்டாண்டர்ட் எடுத்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட்ஸில் எக்கச்சக்கமான குரூப்ஸ் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய குரூப்ஸோட எல்லா சப்ஜெக்ட் புக்ஸுமே இங்கே வந்து ஷோ பண்ணிவிடுவாங்க. இங்கே ஷோ பண்ணுற புக்ஸில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பர்டிகுலர் புக்கை மட்டும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் அந்த புக்கை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக படிச்சிக்கலாம். இந்த புக்ஸை படிக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த புக்ஸை இப்படி தான் டவுன்லோட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, இல்லை இன்னொரு மெத்தடும் இருக்குது. என்சிஆர்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரில, பட் இருந்தாலும் அதோட ஃபுல் ஃபார்ம் மட்டும் சொல்கிறேன், நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். ஓகேவா, இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து கூட நீங்கள் ஃப்ரீயாக இ புக்ஸை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்டில் ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஒரு சப்ஜெக்ட் புக்கை செலக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பர்டிகுலர் சாப்டர் மட்டும் தான் எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த சாப்டர் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. சரி, இதில் எப்படி புக்ஸை டவுன்லோட் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, அந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஒரு பேஜ் வரும். இந்த ஒரு பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா அங்கே வந்து வியூ அண்ட் டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது இ புக் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் அது. உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 3 விஷயத்தை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிளாஸ், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் டைட்டில். அதாவது கிளாஸு, சப்ஜெக்ட், டைட்டில், இந்த மூணுத்தையும் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா கோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ஒரு புக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுவாங்க. எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது, அந்த புக்கை ஃபுல்லாக டவுன்லோட் பண்ண போகிறீங்க இல்லை பர்டிகுலர் சாப்டர் மட்டும் டவுன்லோட் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் ஃபுல் புக் செலக்ட் பண்ணாலும் சரி, பர்டிகுலர் சாப்டர் மட்டும் செலக்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து பிடிஎஃப்ஆர் டவுன்லோட் ஆகாது, ஜிப் ஃபைல்ஸாக டவுன்லோட் ஆகும். இதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து புக்ஸை வந்து படிச்சிக்கணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணினா உள்ள பிடிஎஃப் ஃபைல்ஸ் தான் இருக்கும். ஓகே, இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கூகுள் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் எம்ஐ ஃபைல்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபைல் அப்ளிகேஷனை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி படிக்கலாம். பட் ஆனால் நான் இந்த வெப்சைட்டை வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னு சொன்னால் இந்த வெப்சைட்டை வந்து நான் எதுக்கு ரெஃபர் பண்ண மாட்டேன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ஃபுல் புக்காக நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு பர்டிகுலர் சாப்டர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வெப்சைட்டில் வந்து ஜிப் ஃபைல்ஸாக தராங்க, அதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம், அது உங்களுக்கு இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க்காக தான் இருக்குது. இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பரவாயில்ல, நான் ஜிப் ஃபைல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி படிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.